So now question number 11. The middle term in the expansion of x plus 1 by x whole power 10. இதனுடைய நடு உறுப்பு கண்டுபிடிக்கும். இந்த விரிவாக்கத்தில் நடு உறுப்பு கண்டுபிடிக்கும். அப்போ இங்க நம்ம என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்க. இப்போ இங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு அப்புறம் நானு என் ஈக்குவல் டு கிளியர் 61 n ஈக்குவல் டு 10 இடம் பத்துமா கிளியர் எழுதுறேன். கிளியர் 61 n ஈக்குவல் டு 10 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 அப்படின்னா எப்பவுமே இந்த எக்ஸ்பான்ஷன்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போகும். இது இங்க என்ன இருக்கோ அதை விட ஒன்னு அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப இங்க n பிளஸ் 1 அப்படின்னு வரும். 10 பிளஸ் 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டோட்டலி இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் 10 பிளஸ் 1 11. 11ங்கிறது ஆர் நம்பர் இல்லையா? ஒற்றை ஒற்றை எண் வரும்போது அது புதிய பாங்க என்ன? n பிளஸ் 1 பை 2 ஐட்டம். அப்ப இங்க 11 பிளஸ் 1 பை 2 இந்த சிக்ஸ்த் டேர்ம் எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஜெனரல் டேர்ம் ஃபார்ம்ல என்ன? டி ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். இந்த ஃபார்ம்ல நமக்கு தெரியும். ஸோ இந்த சிக்ஸ் வந்து எப்படி எழுதுறோம்? ஃபைவ் எழுதுறோம். டி சிக்ஸ் ஈக்குவல் டு டி ஆர் பிளஸ் 1 ஆர்ங்கிறதுல ஃபைவ் அப்படின்னு எழுதிட்டு என் எழுது என் வந்து 10. ஸோ 10 சி ஆர் பவர் என்ன எழுதுறோம்? ஃபைவ். தென் எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர். ஸோ 10 மைனஸ் 5 தென் ஏ பவர் 5. இதெல்லாம் கூட நமக்கு வேண்டாம். இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டுருக்கு? மிடில் டேர்ம் இல்லை எக்ஸ்பான்ஷனா? சரி, ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துக்கோங்க. எக்ஸுங்கிறதுல என்ன இருக்கு? எக்ஸே தான். ஏ அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? 1 பை எக்ஸ். அப்போ இங்கே 10 மைனஸ் 5 5 வா, இங்கே 1 பை சம்திங் இருக்கா? இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So here the answer for this 10C5. Then coming to the next question. The constant term. The constant term is the expansion of this. இதனுடைய constant term, constantனா கண்டிப்பா x வந்து இருக்காது. No x term at all. X அத்துல உறுப்பு தான் மாறுதி உறுப்பு. Constant term அப்படின்னா என்னது? மாறுதி உறுப்பு. இதுதான் அப்படிதான் ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா. டி ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். இந்த டேர்மே இருக்கவே கூடாது, நமக்கு கான்செப்ட்ல இருக்கு. இந்த எங்க எக்ஸ்பான்ஷன் ஆஃபர் இங்க என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குது? சிக்ஸ் இல்லையா? சிக்ஸ் ஆர் வந்து நமக்கு தெரியாது. கான்செப்ட் டேர்ம் இது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் என்ன இருக்கு? ஸோ சிக்ஸ் சி ஆர் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஆர். இங்க ஒரு ஆர் மேலே வரும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஆர் ஆகும். தென் இது வந்து 2 பவர் ஆர். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் 2 ஆர் ஈக்குவல் டு இது வந்து 0வா இருக்கும். இது என்ன ஆயிடும்? 0 அப்படின்னு ஆயிடும். அப்போ தான் கான்ஸ்டன்ட் டைம் வரும் நமக்கு. அப்போ இது இதில் என்ன கிடைக்கும்? சிக்ஸ் மைனஸ் 2 ஆர் ஈக்குவல் டு 0 இட் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு 3. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ நோ எக்ஸ்ட்ரா மட்டும் எக்ஸ்ட்ரா உறுப்பு எக்ஸ்ட்ரா உறுப்புங்கிறப்போ இந்த பவர் வந்து நமக்கு 0க்கு ஈக்குவல் பண்ணி ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சார். ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் ஆர் வேல்யூ இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 10 என்ன இருக்கு? சிக்ஸ். ஸோ சிக்ஸ் த்ரீ ஆர் வந்து என்ன பண்ணுற? 3. தென் ஆஃப்டர் தட் இது வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை. இங்கே 2 பவர் ஆர் என்ன போடும்? 3 அப்படின்னு சொல்லி போடும். 63 தான் 6 × 5 × 4 பை 3 × 2 × 1 இது ஏற்கனவே தெரியும். சிங்கிறப்ப கீழே வரும்.
அப்படின்னா வராது, பெர்மிட்டேஷன்ல வராது, காம்பினேஷன்ல வரும். ஸோ இன்ட்டு டூ கியூப் என்ன எயிட்டு, இது இதுவும் டூ டென்த்து, இது டூ டென்த்து, டூ டூ சார் ஃபோரு, ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, இங்கே ஒன் ஃபிஃப்டி. ஸோ எஸ் த ஆன்சர் ஃபார் தி ஒன் ஃபிஃப்டி. ஞாபகம் வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்காது, உடனே இதை ஜீரோ ஈக்குவல் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சு திரும்ப அந்த ஆறு வேலை வச்சு இந்த நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம்.